அருமையானவர்களே, ஒரு குறிப்பிட்ட பதத்தை, வார்த்தையை நாம் திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். எழுப்புதல், எழுப்புதல், தனி வாழ்க்கையில் எழுப்புதல், திருச்சபையிலே எழுப்புதல், வாலிபர் மத்தியில் எழுப்புதல், சமுதாயத்திலே எழுப்புதல் என்று சொல்லி எழுப்புதல் செய்தியை நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இந்த முகாம் முடிந்து நீங்கள் உங்களுடைய இடத்திற்கு போகும்போது யாராவது ஒருவர் எழுப்புதல் என்றால் என்ன என்று கேட்கும்போது நீங்கள் தெளிவாக விளக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே எழுப்புதலை பற்றி அண்ணன் லயனல் சொன்னதை நான் திரும்ப சொல்லி என்னுடைய செய்தியை துவங்க ஆசைப்படுகின்றேன். எழுப்புதல் என்றால் நாம் இருக்க வேண்டிய நிலை அல்லது இடத்திற்கு நம்மை கொண்டு செல்கின்ற பரிசுத்த ஆவியானவருடைய கிரியைகள். எழுப்புதல் என்றால் நாம் இருக்க வேண்டிய நிலை இடத்திற்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மை கொண்டு செல்லும்போது செய்கின்ற கிரியைகள். அருமையானவர்களே, நான் எழுப்புதல் அடைந்திருக்கிறேன் என்று சொல்கின்ற ஒரு நபரிடத்திலே காணப்படுகின்ற குண அதிசயம், அதைத்தான் நாம் செய்தியாக கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நான் எனக்குள்ளே ஒரு எழுப்புதல் இருக்கிறது, நான் எழுப்புதல் அடைந்து விட்டேன் அல்லது எழுப்புதலை நோக்கி நான் பயணிக்கிறேன் என்று சொல்கின்ற ஒரு நபர் முதலாவது ஜெபிக்கின்றவராக இருப்பார், வேதத்தை மணிக்கணக்காக தியானம் செய்பவராக இருப்பார், மற்றவர்களோடு கூட ஒப்புரவாகிற நபராக இருப்பார். பரிசுத்தத்தின் மேல் அவருக்கு ஒரு விருப்பம் இருக்கும், ஆசை இருக்கும். கட்டாயமாய் அல்ல, விருப்பமாய் பரிசுத்தத்திலே ஒரு பரவசம் காணப்படும். எல்லாவற்றிற்கும் மேலாக அவர் எழுப்புதல் அடைந்த நபர் ஆத்தும ஆதாய வீரராக இருப்பார். எழுப்புதலுடைய அடையாளம் என்ன என்று சொன்னா ஆத்துமாதாயம். நான் எழுப்புதல் அடைந்திருக்கிறேன் என்று சொல்கின்ற ஒரு நபர் அவர் ஆத்தும ஆதாய வீரராக இருப்பார். ஆத்துமாதாயம் செய்யவில்லை என்று சொன்னா நாம் பின்மாற்றத்திலே இருக்கிறோம் என்பது உண்மை. நம்ம வேணா பொய் சொல்லலாம், நான் வேதத்தை வாசிக்கின்றேன், ஜெபிக்கின்றேன், திருச்சபைக்கு போகின்றேன், எனக்குள் பரிசுத்தாவியானவர் இருக்கின்றார், நான் ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தில் நான் அங்கத்தினராக இருக்கிறேன் என்று சொல்லிக்கொள்ளலாம். ஆனாலும் நாம் பின்மாற்றத்திலே இருக்கின்றோம். நான் எழுப்புதல் அடைந்திருக்கிறேன் என்று சொல்வது உண்மை என்றால் நான் ஆத்துமாதாய வீரனாக நாம் இருப்போம். ஸோ இந்த கால வேளையிலே தனித்தால் ஆத்துமாதாயத்தை பற்றி வேதத்தின் அடிப்படையிலே ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். அநேக விதத்திலே நாம் ஊழியம் செய்யலாம். கிராமத்திற்கு சென்று சுவிசேஷத்தை அறிவிக்கலாம், நற்செய்தி கைப்பிரதிகளை விநியோகிக்கலாம், பெரிய கூட்டங்களை நாம் ஒழுங்கு செய்யலாம், பல விதத்தில் முறைகளில் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யலாம். ஆனால் தனித்தால் ஆத்தும ஆதாயம் என்பது தனி நபர்களை, ஒன் டு ஒன் மினிஸ்ட்ரி, தனி நபர்களை சந்தித்து ஆண்டவரை பற்றி சொல்வதுதான் தனித்தால் ஆத்தும ஆதாயம். வேதத்திலே இதுக்கு அநேக ஆதாரங்கள் இருக்கிறது. இந்த தனித்தால் ஆத்தும ஆதாய ஊழியத்திற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு நம்முடைய ஆண்டவர் தான். ஆண்டவர் 33.5 ஆண்டுகள் இந்த பூமியிலே ஊழியம் செய்தார். அந்த 3.5 இயர்ஸ்ல 67 தனி நபர்களை சந்தித்து சுவிசேஷத்தை அவர் ஆதாயப்படுத்தியிருக்கின்றார். 67 தனி நபர்களை. நீங்க எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், உங்க எல்லாருக்கும் வசதியாக ஒரே புத்தகத்தில் ஒரே அதிகாரத்தில் அநேக குறிப்புகளை நான் எடுத்திருக்கின்றேன். எல்லாரும் வேத புத்தகத்தை எடுத்து யோவான் 1:32 நாம் வாசிக்கலாம். யோவான் 1:32, அங்கே யோவான் ஸ்நானகன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து போகும்போது இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி அவரை 2 சீடர்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றார். அதை தான் அங்கே வாசிக்கின்றோம். யோவான் 1:32, அவன் அப்படி சொன்னதை, எப்படி சொன்னதை, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை சொன்னதை 2 சீடர்கள் கேட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். அதே அதிகாரத்தில் யோவான் 1:41 நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன். யோவான் 1:41, அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமாம். யோவான் சொன்னதை கேட்டு பின்பற்றின 2 சீடர்களில் ஒருவன் அந்திரேயா.
அந்த அந்திரேயர் என்ன செய்கின்றார், தன்னுடைய சகோதரனாகிய சீமோன் பேதுருவை கிறிஸ்துவண்டே அழைத்து வருகின்றார். அடுத்து என்ன நடக்கின்றது, அதே அதிகாரத்தில் 43வது வசனத்தில் இப்படியாக வாசிக்கின்றோம், மறுநாளிலே இயேசு கலிலேயாவுக்கு போக மனதாயிருந்து பிலிப்புவை கண்டு நீ எனக்கு பின் சென்று வா என்றார். ஆண்டவர் பிலிப்பியை பார்த்து அங்கே ஆதாயப்படுத்துகின்றார். அது மாத்திரமல்ல, 45வது வசனத்தை நாம் பார்க்கலாம். வேத புத்தகம் வைத்திருக்கிற எல்லாரும் வேத புத்தகத்தை திறந்து வேத வசனத்தை பார்க்கும்படியாக கேட்டுக்கொள்கின்றேன். 45வது வசனம், பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அங்கே யோவான் கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துகின்றார். அந்திரேயா மோசேவை சீமோனை அங்கே கிறிஸ்துவுக்கு அறிமுகப்படுத்துகின்றார். ஆண்டவர் அங்கே பிலிப்புவை ஆதாயப்படுத்துகின்றார். அதைத் தொடர்ந்து அங்கே நாத்தான் வேலை ஆண்டவர் ஆதாயப்படுத்துகின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை பார்த்து ஒரு கேள்வியை நான் கேட்க விரும்புகின்றேன். கடைசியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை மற்றவருக்கு தனிப்பட்ட விதத்தில் எப்போது நீங்க சொன்னீங்க? நான் உங்களை கரத்தை உயர்த்த சொல்லப்போவதில்லை. இன்னைக்கு May 22, கிட்டத்தட்ட 5 மாதங்கள் கடந்து விட்டது இந்த வருடத்திலே. இந்த வருடத்திலே அல்லது கடந்த நாட்களிலே கடைசியாக இயேசு கிறிஸ்துவை யாருக்கு நீங்க அறிமுகப்படுத்தினீங்க, அல்லது யாருக்காவது சுவிசேஷத்தை நீங்க சொல்லியிருக்கீங்களா? அப்போஸ்தலர் முதலதிகாரம் 8வது வசனத்தில் இப்படியாக வாசிக்கின்றோம், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைந்து சாட்சிகளாக இருப்பீர்கள். பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை நீங்கள் பெற்றது உண்மை என்று சொன்னால், ஒரு உயிரோட்டம் உள்ள எழுப்புதல் அடைந்த ஒரு கிறிஸ்தவன் கிறிஸ்தவன் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னால், நீங்க மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்தினுடைய முழக்கமே வாலிபர் மத்தியில் எழுப்புதல், வாலிபர் மூலம் நற்செய்தி பணி. இதற்கு இடையிலேயோ அல்லது இதற்கு வெளியிலேயோ ஊழியம் இல்லை. நான் ஆசீர்வாத இளைஞரத்தில் பங்காளன், நான் ஆசீர்வாத இளைஞரத்தில் ஒரு பொறுப்பில் இருக்கிறேன் என்று சொல்வீர்கள் என்று சொன்னா, வாலிபர் மத்தியில் எழுப்புதல், வாலிபர் மூலம் நற்செய்தி பணி, இரண்டே இரண்டு தரிசனம் தான். நீங்கள் ஒரு கூட்டத்தை ஆதிக்கப்படுத்துவீர்கள் என்று சொன்னால் அது எழுப்புதலை கொண்டு வருகிறதாக இருக்க வேண்டும், அல்லது கிறிஸ்துவை அறியாத ஒருவனுக்கு கிறிஸ்துவை அறிவிக்கிற கூட்டமாக இருக்கும். இதுக்கு இடையில நடத்துறது எல்லாமே நமக்கு தரிசனத்தை விட்டு வெளியிலே தான் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனத்திலே ஆண்டவர் யோவான் 4:8 வசனத்தை நான் பார்ப்போம். அதே புத்தகத்தில் யோவான் 4:8 சமாரிய ஸ்திரியை ஆண்டவர் ஆதாயப்படுத்துகிறார். உங்க பிளாட்ஸ்ல, உங்க ஏரியாவில் 5 புருஷர்கள் ஹஸ்பண்ட் உள்ள ஒரு ஸ்திரியை நீங்க எப்படி பார்ப்பீங்க? அல்லது அந்த பெண்ணிடம் போய் நான் சுவிசேஷத்தை சொன்னா மற்றவங்க என்னை பற்றி என்ன நினைப்பார்கள்? அந்த பெண்ணை பற்றி அசிங்கமாக பேசுவதை தவிர வேறொன்றையும் நாம் செய்ய மாட்டோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்ட ஸ்திரியை தேடி போகின்றார். ஆண்டவர் சென்றடைய வேண்டிய இடத்திற்கு வேற ரூட் இருக்கு, ஆனா இந்த பெண்ணை ஆதாயப்படுத்தும்படியாக சமாரியா வழியாக ஆண்டவர் கடந்து போகின்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பட்டணங்களில் மாத்திரம் அல்ல, கிராமங்களிலே விபச்சாரம் பெருகி கிடக்கின்றது. இந்த விபச்சாரம் நிறைந்த சந்ததிக்கு கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துவது யார்? அது மாத்திரமல்ல, யோவான் 5:1-2 வசனங்களை வாசித்தீங்க அப்படின்னு சொன்னா, அங்கே பெதஸ்தா குளத்தண்டே எருசலேமிலே ஆட்டுவாசல் அருகே உள்ள அந்த 5 மண்டபங்கள் பக்கத்தில் இருக்கிற குளத்தின் அருகே 38 ஆண்டுகள் வியாதியாய் ஒரு மனிதன் படுத்திருக்கின்றான். வைரல் ஃபீவர்ல 4-5 days நம்ம வீட்டில் யாராவது படுத்திருந்தாலே, ஒரு 10 days ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தா எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு தெரியுமா? 38 ஆண்டுகள் வியாதியாய் படுத்திருக்கின்ற மனுஷன், ஆண்டவர் கேட்கின்றார், நீ சுகமடைய விரும்புகிறாயா? அதற்கு அவன் என்ன பதில் சொல்கிறான் தெரியுமா? ஆமான் சொல்ல என்னை கொண்டு போய் விட ஒருவனும் இல்லை. 38 ஆண்டுகள் படுத்த படுக்கையாக கிடக்கின்றான். குளம் கலக்கப்படும் போது, தேவதூதன் வந்து குளத்தை கலக்கும் போது என்னை கொண்டு போய் விடுவதற்கு ஒருவனும் இல்லை. அந்த ஒருவனை தான் இந்த காலவெளியிலே ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கின்றார்.
38 வருடங்களாக பாவத்திலே அடிமையாக, விக்கிரகங்களுக்கு அடிமையாக வாழ்கின்ற நம்முடைய தேசத்து மக்களை சந்திக்கும்படியாக ஒருவனை தேவன் தேடிக்கொண்டிருக்கின்றார் இந்த காலவேளையில். அது மாத்திரமல்ல, அதை தொடர்ந்து 9வது அதிகாரம் முதல் வசனத்தில் இப்படியாக வாசிக்கின்றோம், அவர் அப்புறம் போகையில் பிறவிக்குடனே அவர் உமிழ்ந்து சேருண்டாக்கி பூசி சிலோவாம் குளத்தில் போய் கழுவி சுகமடையும்படியாக நடத்துகின்றார். அதைத் தொடர்ந்து யோவான் 3வது அதிகாரம் முதல் வசனத்திலே யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கதேமு என்னப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராத்திரியிலே இயேசுவினிடத்தில் வந்தான். யோவான் 3வது அதிகாரம் முதல் வசனம், அங்கே நிக்கதேமுவே ஆண்டவர் ஆதாயப்படுத்துகிறார். யார் இந்த நிக்கதேமு? எடுத்து வாசிங்கள். யூதருக்கு பயந்ததுனாலே நைட்ல போய் ஆண்டவரை பார்க்கிறார். எல்லாரும் எடுத்து வாசிங்கள், யோவான் 19வது அதிகாரம் 39வது வசனம், எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் 19:39, யாராவது ஒரு வாசிக்கிறீங்களா? ஆ, இயேசுவை சிலுவையில் அறிந்திருக்கும் போது அவரை அடக்கம் பண்ணுவதற்கு அரிமத்திய ஊரானாகிய யோசேப்பு துணிந்து போய் பிலாத்துவிடத்தில் பர்மிஷன் கேட்கிறான். அப்ப அந்த அரிமத்திய ஊரானாகிய யோசேப்போடு கூட போன நபர் தான் யாரு? நிக்கதேமு. 100 ராத்தல், 1550 US டாலர், இன்றைய மதிப்பு லட்சங்கள், லட்சக்கணக்கான மதிப்புள்ள விலையேற பெற்ற தைலத்தை யூதர்கள் முறைமையின்படி அடக்கம் பண்ணுவதற்காக அங்க ஸ்பெண்ட் பண்றார். யாருங்க? ஆண்டவர் தனியாக சந்தித்து ஆதாயப்படுத்தின நபர். இன்னைக்கு அநேக கோடீஸ்வரர்கள் இருக்கிறாங்க, அவர்களெல்லாம் ஆதாயப்படுத்துறோம் என்று சொன்னா நம்ம மிஷினரிகளுக்கு கவர்மெண்ட்டுக்கு ஈக்குவலா இன்டர்நேஷனல் கவர்மெண்ட் படி நம்ம என்ன கொடுக்கலாம், அவர்களுக்கு உதவி செய்யலாம். திருச்சபையிலே சங்கத்திலே பணக்குறைவு, ஏன் இப்படிப்பட்ட ஐஸ்வர்யவான்களை நாம் ஆதாயப்படுத்தவில்லை? ஆகவேதான் நம்முடைய தேவை அதிகமாக இருக்கிறது. ஒரு ஊழியத்தை செய்வதற்கு யோசித்துக் கொண்டிருக்கின்றோம், ஏன்? நம்மிடத்திலே பொருளாதாரம் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அதோடு கூட மார்க்கு 5வது அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் தான், அசுத்த லேகியோன் பிசாசு பிடித்திருந்த அந்த வாலிபனை ஆண்டவர் ஆதாயப்படுத்துகின்றார். யோசித்து பாருங்கள், கல்லறையிலே கூக்குரலிட்டுக் கொண்டிருக்கின்றான், சங்கிலியினால் கட்டி அவனை ஒருவனாலும் அடக்க முடியவில்லை, பிரேத கல்லறையிலே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான், கல்லுகளினால் தன்னை கீறி கொள்கின்றான். கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு கல் எடுத்து கீறினா எப்படி இருக்கும்? அதுதாங்க இன்னைக்கு வாலிபர்களுடைய நிலைமை. வாலிபர்கள் மாத்திரமல்ல, அநேகருடைய நிலைமை. தாங்கள் செய்கின்ற பாவத்தினாலே தங்களை தாங்களே அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியாம வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் கடந்து போய் அந்த லேகியோன் பிசாசு பிடித்திருந்த நபரை ஆண்டவர் ஆதாயப்படுத்துகின்றார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் இவ்வாறாக அநேகரை 3.5 இயர்ஸ் தான், நிறைய ப்ராஜெக்ட் இருக்கு. இந்த 12 பேரை ட்ரெயின் பண்ணோம், ஆண்டவர் அநேக ஊழியங்களை இந்த 3.5 இயர்ஸ் ஷார்ட் பீரியட், கொஞ்ச நேரம் தான் இருக்கு. அதுக்குள்ள ஆண்டவர் பரலோகத்துடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும். இதுக்கு இடையில அங்கங்க தனி நபர்களை சந்தித்து ஆண்டவர் ஆதாயப்படுத்துகின்றார். நமக்கு பிளானிங் மீட்டிங் இருக்கு, கமிட்டி மீட்டிங் இருக்கு, அநேக திட்டங்கள், அநேக காரியங்கள் இருக்கு. அதன் மத்தியில ஆண்டவர் தனி நபர்களை சந்தித்து ஆதாயப்படுத்துகின்றார். அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலருக்கு கூட இப்படியாக தான் இருக்கிறாருங்க. எல்லாரும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். நான் சொல்கின்ற எல்லா ரெஃபரன்ஸும் இந்த புத்தகத்திலேயே இருக்கின்றது. அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 31வது வசனம், அப்போஸ்தலர் 4:31 நான் வாசிக்கின்றேன். அவர்கள் ஜபம் பண்ணும்போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது, அவர்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். பரிசுத்தாவியானுடைய அபிஷேகம் கொடுக்கப்பட்டதுடைய நோக்கமே அந்நிய பாஷை பேசிக்கொண்டு நாம் அமர்ந்திருப்பதற்கு அல்ல. பரிசுத்தாவியானவரை பெற்ற உடனே தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். அது மாத்திரமல்ல, 33வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கின்றேன்.
கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. அது மாத்திரமல்ல, 5:14 நான் வாசிக்கின்றேன். திரளான புருஷரும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். அதே 19:19 வாசிக்கின்றேன். எல்லாரும் வேத புத்தகத்தை பாருங்கள். அப்போஸ்தலர் 5:19 கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்தான். இந்த சம்பவம் எல்லாருக்கும் தெரியணும். நான் வசனத்தை வாசித்து நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அங்கு பேதுரு சிறைச்சாலையிலே இருக்கிறார். ஏன் இருக்கிறாரு? இயேசு கிறிஸ்துவை பிரகடனம் படுத்தினதற்காக, இயேசுவை அறிவித்ததற்காக சிறைச்சாலையிலே இருக்கிறார்கள். அவர்கள் சிறைச்சாலையிலே இருக்கும்போது என்ன நடக்கிறது? கதவுகள் திறந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து 5:20 பாருங்க, 5:20 நீங்கள் போய் தேவாலயத்திலே நின்று இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள். சிறைச்சாலை கதவு பூட்டப்பட்டிருக்கிறது. தேவதூதன் உள்ளே சென்று அவர்களை வெளியே கொண்டு வந்து எதற்கு கொண்டு வந்தார்? தேவ ஆலயத்திலே இந்த ஜீவ வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை ஏன் ரட்சித்தாரு? ஆண்டவர் நாளைய தினத்தில் வரும்போது ஆண்டவர் ஒரு மேஜிக் பண்ணி எல்லாரையும் ரட்சித்து நம்மளை பரலோகத்திற்கு என்ன பண்ணலாம்? கொண்டு போகலாம். ஏன் 15 டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ரட்சித்தாரு? ஏன் காலேஜில் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறப்ப ரட்சித்தாரு? ஏன் உங்களுக்கு 25 இருக்கும்போது ரட்சித்தார்? ஏன் ஆண்டவர் உங்களை ரட்சித்து இருக்கிறார், உங்களை பாவத்தில் இருந்து விடுதலையாக ஆக்கியிருக்கின்றார்? ஏன் தேவன் உங்களுக்கு வரங்களை கொடுத்திருக்கின்றார்? ஏன் தேவன் உங்களை ஆசீர்வதித்திருக்கின்றார்? இந்த ஜீவ வார்த்தைகளை ஜனங்களுக்கு சொல்லும்படியாக. நாம் சொல்கின்றோமா? என்ன நடக்கிறது? தொடர்ந்து பாருங்க, 21:1 நான் வாசிக்கின்றேன். தயவு செய்து வேத வசனத்தை நீங்க பாருங்க. இந்த வேத வசனங்களை நீங்கள் பார்த்து வாசிக்கும் போது மாத்திரமே நீங்கள் உயிர் பெற முடியும். அவர்கள் அதை கேட்டு அதிகாலமே தேவாலயத்தில் பிரவேசித்து போதகம் பண்ணினார்கள். சற்று யோசித்து பாருங்க. ஊழியம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 5 ஆன்டி கன்வர்ஷன் லா இருக்கு, மத மாற்று தடை சட்டம். நம்முடைய தமிழகத்தில் வந்தால் கூட ஆச்சரியம் இல்லை. எத்தனை நாட்கள் சுவிசேஷத்திற்கு திறந்த வாசல் இருக்கும் என்று சொல்ல முடியாது. சென்னையிலே வேத வசனங்களை, இயேசு உங்களை நேசிக்கின்றார், இயேசு உங்களுக்காக மரித்தார் என்ற வாசகங்களை பிடித்துக்கொண்டு குட் ஃப்ரைடே அன்னைக்கு அந்த அண்ணா நகர் பார்க்கில் நிற்கலாம்னு சொல்லி போகும்போது அங்கே பர்மிஷன் கிடைக்கல. தம்பி இதெல்லாம் செய்யாதீங்க, இங்கெல்லாம் நிற்காதீங்க, போங்க. எலெக்ஷன் கமிஷனில் பர்மிஷன் கேட்கணும், எஸ்பி கிட்ட பர்மிஷன் கேட்கணும்னு சொன்னாங்க. வேறு இடத்துல சென்று சகோதரர்கள் ஊழியத்தை நிறைவேற்றினார்கள். இந்த சுவிசேஷத்திற்கு திறந்த வாசல் எத்தனை நாட்கள் என்று சொல்லி நமக்கு தெரியாது. சுவிசேஷத்தை பிரசங்கித்ததுனால அரெஸ்ட் பண்ணி உள்ள இருக்கிறாங்க. இப்போ ஆண்டவர் விடுதலையாக்கி கொண்டு வந்திருக்கிறாரு, இப்போ தேவாலயத்தில் போய் பிரசங்கம் பண்றேன்னு சொல்றாரு. இதை மாதிரி நமக்கு நடந்தா, ஒருவேளை எனக்கு நடந்தா என்ன நடக்கும்? இப்போ ஃபர்ஸ்ட் பிளஸ்ஸிங் மிஷன் இந்த பிஓஐ மட்டும் வெளியில வைப்பா, உனக்கு ஒய்ஃப் இருக்கு, குழந்தைங்க இருக்கு, எப்படி போய் நீ அரெஸ்ட் ஆகி உள்ள இருந்தா என்ன பண்றது? அதெல்லாம் வேற யாராவது பார்த்துக்குவாங்க, உன் குடும்பத்தை பாரு. யோசித்து பாருங்க, இப்படி தான் திங்க் பண்ணியிருப்போம். எஃப்ஐஆர் போட்டா உன்னோட வேலை போயிரும்பா. ஊழியெல்லாம் செய்யறதுக்கு ஆட்கள், முள்ளினர் ஊழியக்காரங்க இருக்காங்க, மிஷினரி இருக்காங்க, அதுக்கெல்லாம் வேற டீம் இருக்கு. உன் வேலையை பாரு, நீ போய் உள்ள உட்காந்துட்டு இருக்க. யோசிச்சு பாருங்களேன், ஜெயிலேருந்து வெளியில வந்த உடனே அதிகாலையிலே தொடர்ந்து வாசிங்க, 5:33 எல்லாரும் வசனத்தை பாருங்க தயவு செய்து. 5:33 அதை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து அவர்களை கொலை செய்யும்படி யோசனை பண்ணினார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையான எழுப்புதல் என்று சொல்லும் போது, வேத வசனம் அங்கே ஜனங்களுக்கு சொல்லப்படும் போது நமக்கு எகேன்ஸ்டா இப்படிப்பட்ட பிளானிங் நடக்கும். அதுதான் உண்மையான எழுப்புதல். அங்க அப்போஸ்தலர்கள் வேத வசனத்தை சொல்லும் போது அவர்களை கொலை செய்யும்படி யோசனை பண்ணினார்கள். அதே 40:40 பாருங்க, அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாது என்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார்கள். ஜெயிலில் போட்டோம், வெளியில வந்துட்டாங்க. அதெல்லாம் போய் படிச்சீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்.
போய் அவங்கள கூட்டு வாப்பா அப்படின்னப்ப ஜெயில் லாக் பண்ணியிருக்கோம், உள்ள ஆளு இருக்காது. இவங்க தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்களை பிடிச்சி இழுத்துருவாப்பான்றாங்க. இழுத்துட்டு வந்த பிறகு அடிக்கிறாங்க. என்னமே இயேசுவை பற்றி என்ன பண்ணாத சொல்லாத. என்ன செஞ்சாங்க அவங்க? 42 வசனத்தை பாருங்க, அந்த அதிகாரத்துடைய கடைசி வசனம், தினந்தோறும் தேவாலயத்திலும் வீடுகளிலும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். தினந்தோறும் தேவாலயத்திலும் வீடுகளிலும் இடைவிடாமல், தினந்தோறும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவை கிறிஸ்து என்று பிரசங்கித்தார்கள். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை, வேத வசனங்களை நாம் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால தான் உங்கள்கிட்ட நான் கேட்டேன், இந்த வருடத்தில் எப்போ நீங்க கடைசியா ஆண்டவரை மற்றவர்கள் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அங்க பிலிப்பை பற்றி நேத்து அருமையான சகோதரர் சரோஜ் சொன்னாங்க. இந்த பிலிப்பை பற்றி ஒரு சில கூடுதல் தகவல்களை நான் சொல்ல விரும்புகின்றேன். அப்போஸ்தலர் 8:5 இப்படியாக வாசிக்கின்றோம், அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். 16 வசனத்துல பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரிலிருந்து அசுத்தாவைகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். யார் அந்த பிலிப்பு? அப்ப இங்க சாம்பார் இல்ல, அங்க அந்த ரோல கொண்டு போய் சாம்பார் போடுங்க. இங்க ஒருத்தர் ரசம் கேட்கிறார், அங்க அந்த அங்க போய் ரசம் போடுங்க. இதுதான் பை ப்ரொஃபஷன், பந்தி விசாரிப்புக்காரர் அந்த பிலிப். இவர் என்ன பண்றாரு? அசுத்தாவிகள் அலறி கொண்டு ஓடுகிறது, திமிர்வாதம் குணப்படுகிறது. நம்மளால தான் என்ன செய்வோம், ஒரு மினிஸ்ட்ரியை ஸ்டார்ட் பண்ணுவோம், ஒரு போர்டு போட்டு நெட்டில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுப்போம், உங்கள் வியாதிகள் போக வேண்டுமா உடனே வாங்க அப்படின்னு சொல்லி. இந்த பிலிப் என்ன பண்றாரு? இவ்வளோ பெரிய ஆள், அசுத்தாவி போகிறது, சுகம் சுகமாக்கும் வரம் இருக்கிறது. 26 வசனத்தை நீங்க எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க, அப்போஸ்தலர் 8:26. பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமில் இருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ என்றார். எப்பா நீ பண்ண அற்புதம் அடையாளம் போதும், இங்க வா, முக்கியமான வேலை இருக்கு. என்ன? எத்தியோப்பிய மந்திரி போயிட்டு இருக்கிறாரு, அவரை நான் ஆதாயப்படுத்த போறேன், அவரை போய் சந்தி. ஆண்டவரே, இங்க நிறைய கியூல நின்றுட்டு இருக்காங்க ஆண்டவரே, ஜோம் பண்றதுக்காக, அசுத்தாவி பிடித்தவங்க. நான் ஒரு ரூம்ல அசுத்தா பிடித்தவங்களெல்லாம் போட்டு அவங்களுக்காக நான் உபாசம் பண்ணி ஜோம் பண்ணிட்டு இருக்கேன், அநேகர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சுகம் பெறும்படியாக. நோனோ, வனாந்தர மார்க்கமாய்ப்போ. உங்க எல்லாருக்கும் தெரியும், அந்த எத்தியோப்பிய மந்திரிய அவன் ஆதாயப்படுத்துவது. ஆண்டவர் உங்களுக்கு எந்த வரத்தை வேணாலும் கொடுத்திருக்கலாம், நீங்க எந்த பொசிஷன்ல வேணாலும் இருக்கலாம். பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டேன், நான் ஆண்டவருடைய பிள்ளை, எனக்குள்ளே ஒரு எழுப்புதல் அக்கினி இருக்கிறது என்று சொல்வீர்கள் என்று சொன்னா, இந்த தனித்தால் ஆத்தும ஆதாயத்தை நீங்க செய்யாம இருக்கவே முடியாது. ஆண்டவர் 5000 பேருக்கு பேசுறார், அநேக காரியங்களை செய்யறார், ஆனாலும் இந்த பர்சனலா போய் தனி நபர்களை அங்கே சந்திக்கிறவராக இருக்கிறார். அந்த எத்தியோப்பிய மந்திரிய ஆதாயப்படுத்துகின்றார். அது மாத்திரமல்ல, இந்த அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஜெபம் பண்ண ஒரு அனனியா தேவைப்பட்டது. உண்மையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தனி நபர்களை சந்தித்து ஆதாயப்படுத்தணும். நீங்க சொல்லுவீங்க, என்ன சொல்லுவீங்க அப்படின்னா, எனக்கு டைம் இல்லை பிரதர் அப்படின்னு, எனக்கு டைம் இல்லை. இதுக்கு டைம் எப்போதுமே இருக்காதுங்க. நம்மளை பெட்டியில் வைக்கிற வர நமக்கு டைமே கிடைக்காது. ஒரு 10th standard படிக்கிற பையனை பார்த்தா அப்பா 10th, 12th போனா 12th. சரி, டிகிரி ஜாயின் பண்ணிட்டியா அப்படின்னா, ஒரு கோர்ஸ் பண்ணுறேன் அப்போ தான் எனக்கு பிளேஸ்மெண்ட் கிடைக்கும். சரி, ஜாப் போயிட்டா இப்போதான் ஜாயின் பண்ணிக்கிறேன், ப்ரொபேஷன் பீரியட் லீவே இல்லைன்னு. சாட்டர்டே கூட ஒர்க்கிங் டே, சண்டே கூட வர சொல்றாங்க. 1 year தான் ஆகுது, பறந்து போயிடுறான் யூஎஸ்க்கு. திரும்ப வந்தவொடனே மேரேஜ். என்ன தம்பினா, இப்போதான் மேரேஜ் ஆயிருக்கு, அடுத்த முறை பார்க்குறப்ப கையில் ஒரு குழந்தை இருக்கு, ஒன்றுமே பண்ண முடியாது. வயசானவங்களை போய் கேட்டீங்க அப்படின்னா, என் பேரனை பார்க்கணும், பேத்தியை பார்க்கணும், ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணுறாங்க, நாம் சாகும் வரை நமக்கு நேரம் கிடைக்காது. நியாயமான காரணங்களை நம்மால் சொல்ல முடியும், அடுக்கிக் கொண்டே போக முடியும் ஊழியம் செய்யாமல் இருப்பதற்கு. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதின் நோக்கம், தேவன் நம்மை ரட்சித்ததின் நோக்கம், எதுக்கு உங்களை ஆண்டவர் ரட்சித்திருக்கிறார்? அநேகரை ரட்சிக்கும்படியாக.
எதற்கு உங்களுக்கு வசதி வாய்ப்புகளை கொடுத்திருக்கின்றார்? அவை எல்லாவற்றையும் தேவனுடைய ராஜ்யத்தின் விரிவாக்கத்திற்கு பயன்படுத்துவதற்காக. காரணம் சொல்லி வீட்டில் அமர்வதற்கு இல்லை, தனி நபர்களை சந்தித்து ஆதாயப்படுத்தணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லூக்கா 8:18 எப்படியாக வாசிக்கிறோம், கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இந்த தரித்திரர் என்று சொல்லும் போது டு ப்ரீச் குட் நியூஸ் டு த புவர். புவர் அப்படின்னு சொன்னா பினான்சியலி வீக் கிடையாது, ஏழை கிடையாது, இங்கே டெஸ்டிடியூட் அண்ட் நீடி, தேவையுள்ள மக்களை தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவையோடு இருக்கிறாங்க. 15% ஆஃப் யூத் ஏதாவது ஒரு தீய பழக்க வழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிறார். வேலை இல்லை, நம்பிக்கை இல்லை, பினான்சியல் ப்ராப்ளம், ஃபெயிலியர். ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்த்து, அவன் கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டான் டிகிரி, பட் 40 பேப்பர்ஸ், 40 அரியர். அந்த இன்ஜினியரிங்கில் ஒரு 2-3 லாங்குவேஜ் பேப்பர் தவிர மற்ற எல்லாத்துலேயும் ஃபெயில். 500,000 ரூபா செலவு பண்ணி பெரிய மனக்கோட்டையோடு கூட அவன் காலேஜ் உள்ளே போனான், பட் வெளியில் வரப்போ 40 அரியர். என்ன செய்யறதுன்னே தெரியல. லவ் அஃபேர்ஸ், ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம், புரோக்கன் ஃபேமிலி, வியாதி, வறுமை, பேட் ஃப்ரெண்ட்ஸ், பலவிதமான பிரச்சனைகளோடு கூட மனிதர்கள் இருக்கிறாங்க. நீங்க பார்க்கிற நபர் சிரித்து கொண்டிருப்பார், அவர் உள்ளே அழுது கொண்டிருக்கின்றார். நடமாடும் பிணங்களாக இன்று ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தன் இச்சையின்படி செய்ய பிசாசானவனால் கட்டப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். இவர்கள் எல்லாவற்றையும் விடுவிக்கின்ற பொறுப்பை தேவன் நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கின்றார். விசேஷமாக ஆசீர்வாத இளைஞர் இயக்கத்து அங்கத்தினருக்கு, குடும்பத்தினருக்கு கொடுத்திருக்கின்றார். தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க நியூஸ் பேப்பரை உங்க வீட்டில் ஒருவேளை நீங்க நியூஸ் பேப்பர் வாங்கினீங்க அப்படின்னு சொன்னா, லாஸ்ட் 3-4 மந்த்ஸ்ல வந்த நியூஸை உங்களுக்கு சொல்றேன். ஒருத்தர் லோன் வாங்கி ரீபே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு சூசைட் பண்ணார், 16th April. இது எல்லாமே நீங்கள் நியூஸ் பேப்பரை போய் பார்த்தீங்கன்னா டேட்லாம் நான் நோட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், சேலத்தில் சினி தியேட்டரில் அவன் சூசைட் பண்ணி மரித்திருக்கின்றார். 15 years old girl. April 3rd, ஏப்பா டியூஷனுக்கு போகலன்னு அப்பா கேட்டார், தட்ஸ் ஆல். 15 வயது நிரம்பிய இல அந்த கேர்ள், யங் கேர்ள் சூசைட் பண்ணிட்டாங்க. டிவி ஆக்டர், நம்ம எல்லாம் சீரியல் பார்க்குறோம்ல, சாய் பிரசாந்த் சென்னையில் என்ன பண்ணிட்டாரு, டிவி ஆக்டர் மரித்து போனார். நம்முடைய திண்டுக்கல்ல டாக்டரும் அந்த டாக்டருடைய மகளும், அவங்க ரெண்டு பேர் டாக்டர் ஆகிறது எவ்வளோ கஷ்டம்னு நமக்கு தெரியும், மரித்து போனார்கள். 14th April. ஃபைனல் இயர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் சூசைட் பண்ணி இறந்து போனார். மெடிக்கல் சீட்டு கடை வாங்குறது எவ்வளோ கஷ்டம்னு நமக்கு தெரியும். 110 overweight, நான் ரொம்ப வெயிட்டாக குண்டாக இருக்கேன், அதுதான் ரீசன், வாலிபன் மரித்து போனான். ராஜ்யசபா மெம்பர் என் ராஜேந்திரன், ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஐஏஎஸ் ஆஃபீஸர், நான் நிறைய வச்சிருக்கிறேன் பேப்பர் கட்டிங், சூசைட் பண்ணிட்டாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் எல்லாரும் சங்கீதம் 142:4 தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 142:4, என்னை அறிவார் ஒருவரும் இல்லை, எனக்கு அடைக்கலம் இல்லாமல் போயிற்று, என் ஆத்துமாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை, ஒருவரும் இல்லை. என்னை விசாரிக்கிறதுக்கு ஒருவருமே இல்லைங்க, நான் கவலையோடு இருக்கிறேன், தம்பி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கறதுக்கு ஒருவருமே இல்லை. அந்த ஒரு நபராக இருக்கும்படி தேவன் இந்த கால வேளையில் விரும்புகின்றார். பிரச்சனையோடு, கவலையோடு, தோல்வியோடு, வியாதியோடு, வறுமையோடு, அடிமைத்தனத்திலே மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை பார்த்து இயேசு உன்னை நேசிக்கின்றார் என்று நீங்க சொல்கின்ற ஒரு வார்த்தை அந்த ஆத்துமாவை ரட்சிக்கும். மனிதன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? ஆண்டவர் ஒரு சோலையும் த ஹோல் யூனிவர்ஸையும் கம்பேர் பண்றார். இந்த ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகின்ற பொறுப்பை நம்முடைய கரத்திலே ஆண்டவர் சொல்கின்றார். அநேக ஊழியங்கள் இருக்கு, ஆனால் அந்த பர்சனல் சோல் மில்லிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நான் யார் வேணாலும் இந்த ஊழியத்தை செய்யலாம், எனக்கு தனியாக ஒரு டேலண்ட் இல்லை, எனக்கு மெசேஜெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண தெரியாது, 5 பாயிண்ட் 7 பாயிண்ட் வச்சு, எனக்கு ஸ்டடி பைபிளே என்கிட்ட இல்லை, எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியாது, நான் ரொம்ப
எனக்கு தைரியமே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இயேசுவோட சீடர்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஃபிஷர்மேன், நீங்கள் போய் சீசோரில் பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரெஸ்ஸு, அவங்க பக்கத்தில் போனாலே கருவாடு வாசம் வரும், கருவாடு வாசமாக நாத்தமோ. அவங்க வீட்டுக்கு போனி பார்த்தீங்கனாக்க அப்படி இருக்கும். அப்படிப்பட்ட சாதாரண நபர்களை கொண்டு தான் ஆண்டவர் இந்த உலகத்தை தலைகிலதாக மாற்றினார். எனக்கு வேதத்தில் பிடிச்சமான வசனம், நான் அடிக்கடி நினைவு கூறுகிற வசனம், ரோமர் 4:17, God has ability to create out of நத்திங், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கின்ற தேவன். எனக்கு தைரியம் இல்லைன்னு சொல்றீங்களா, உங்களை தைரியப்படுத்துவார். எனக்கு பரிசுத்தம் இல்லைன்னு சொல்லிக்கிறீங்களா, உங்களை பரிசுத்தம் படுத்துவார். உனக்கு திறமை இல்லைன்னு சொல்றீங்களா, ஆண்டவர் திறமையை கொடுப்பார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யார் வேணாலும் இந்த பர்சனல் சோல் வினிங்க செய்யலாம், அதுக்கு தனி திறமை தேவையில்லை. அபிஷேகமும் ஆத்துமாதாயமும் ஆத்தும பாரமும் உங்களை ஆத்துமாதாய வீரர்களாக மாற்றும். அபிஷேகமும் ஆத்தும பாரம் தான் இதுக்கு குவாலிஃபிகேஷன். இரண்டாவதாக, எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் செய்யலாங்க, பஸ் ஸ்டாண்டில் செய்யலாம், ரயில்வே ஸ்டேஷனில் செய்யலாம், பேங்க்கில் பணம் கட்டுறதுக்காக கியூவில் இருக்கிறப்ப பக்கத்தில் உள்ள ஆண்டவர் பற்றி சொல்லலாம், ட்ராவல் பண்ணுறப்போ நீங்கள் சொல்லலாம், எந்த இடத்துல வேணாலும் இந்த தனித்தால் ஆத்தும ஆதாயத்தை பண்ணலாம். பீச்சில் போய் ஒருத்தர் தனியாக உட்காந்துருக்காருன்னு அவரை பார்த்து சொல்லலாம், பார்க்கில் வந்து கவலையோடு கூட எப்படி சூசைட் பண்ணிக்கலாம்னு பிளான் பண்ணிட்டு உட்காந்துருப்பார், இயேசுவை நேசிக்கிறார் அப்படின்னு ஒரு ட்ராக்கை கொடுத்தீங்கன்னா ரிச்சிக்கப்பட்டுருவார். ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையும்படிக்கு தேவன் சுத்தமுள்ளவராய் இருக்கின்றார். ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு சுத்தத்தை செய்ய நாம் ஆயத்தமாக இருக்கின்றோமா? யார் வேணாலும் செய்யலாம், எங்க வேணாலும் செய்யலாம், எப்ப வேணாலும் செய்யலாம். தாம்பரம் ஸ்டேஷன்ல நான் உழவன் எக்ஸ்பிரஸ்க்காக நைட்டு 11:30 நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பக்கத்துல ஒரு வாலிபன் உட்காந்துருந்தான், அவனோடு கூட பேச ஆரம்பித்தேன். அந்த ஹாஃப் அன் அவரில் முழு சுவிசேஷத்தை அவருக்கு அறிவித்தேன். எனக்கு ஒரு பெரிய திருப்தி. டைம் பார்த்தா 12:00 ட்ரெயின் வந்துச்சு, அதுக்கப்புறமும் பேசிக்கிட்டே போனோம். இந்த தனித்தால் ஆத்தும ஆதாயத்தை எந்த இடத்துல எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம். 10:30 நான் ஊருக்கு போகிற பைக்கில் வரப்போ ஒருத்தர் லிஃப்ட் கேட்டார், ஏறி உட்கார வச்சு அழைச்சிட்டு போய் நான் ட்ரிச்சிக்கு போகிறேன், ஓ நான் மதுரைக்கு போகிறேன், ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வந்தோம். 9:30 அவருக்கு ஆண்டூர் பற்றி நான் சொன்னேன். இந்த தனித்தால் ஆத்தும ஆதாயம் மூலமாக எந்த நேரத்தில் வேணாலும் செய்யலாம், எந்த கிளாஸ் பீப்புளை வேணாலும் நம்ம ரீச் பண்ணலாம். சண்டே கிளாஸ்னா சின்ன பிள்ளைங்க, யூத் மீட்டிங்னா யூத். பட் இந்த தனித்தால் ஆத்தும ஆதாயத்தில் எல்லா நபர்களையும் நாம் சந்திக்கலாம். ஒரு நாள் நான் வீட்டை விட்டு வெளியில் ஸ்கூலுக்கு போகும்போது ஒரு நார்த் இந்தியன் நடந்து போயிட்டு இருந்தார். நான் பஸ் ஸ்டாப்பில் நிற்கும் போது அவரும் நின்னார். பஸ்ஸில் ஏறின பிறகு அவருக்கு பக்கத்தில் போய் உட்காந்தேன். ஒரு 15 ட்ராவல் பஸ்ஸில் இறங்கி அவர் ட்ரெயினில் போகிறார். அவரோட பேசிக்கொண்டே போனேன். ட்ரெயினில் ஒரு 1/2 hour ட்ராவல், ஆண்டவர் பற்றி முழுமையாக சொல்லிட்டு அவருக்கு அன்னைக்கு ஈவினிங்கே அவருக்கு ஒரு ஹிந்தி பைபிள் நான் வாங்கி கொடுத்தேன். சென்னையில் இருக்கிற பிஎல்சிக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். நாங்கள் உள்ள அருமையான சகோதரர் ஃபோன் பண்ண உடனே அந்த ஹிந்தி பைபிள் எனக்கு கொடுத்தார். அன்னைக்கு ஈவினிங்கே அவர் வீட்டுக்கு போய் பைபிள் கொடுத்தாச்சு. சத்தீஸ்கரில் இருக்கிறப்போ நிச்சயமாக இந்த தேவ வசனம் அவரோடு கூட பேசும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கின்றேன். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தனித்தால் ஆத்துமாதாயம் யார் வேணாலும் செய்யலாம், எங்கே வேணாலும் செய்யலாம். ரொம்ப எஃபெக்டிவானதுங்க, ரொம்ப எஃபெக்டிவானது. நீங்கள் கனிகளை கண்ணால் பார்க்க முடியும். என் கூட ஒர்க் பண்ண என் கூட படித்த கிளாஸ்மேட் அவனுக்கு ஆண்டவர் பற்றி சொல்ல போவேன், எப்போ போனாலும் நான் வரலன்னு சொல்ல மாட்டான், ப்ரேயர் செல்க்கு வர்றேன்னு சொல்லுவான், நான் எஸ்கேப் ஆயிடுவான், ஓடி ஓடி ஒழிவான். இப்போ தான் நான் பார்க்குறப்போ, பெனி நீங்கள் வர்றப்பெல்லாம் இந்த சைடு வந்து அந்த சைடு வருவேன். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு குடும்பமாக ஒரு திருச்சபையிலே ஆண்டவருக்கு மகிமையாக இருக்கின்றார். என் ஸ்டூடெண்ட் டில்லி பாபு இன்னைக்கு இந்து குடும்பத்திலேருந்து பிறந்தவன். அவனுக்கு ஆண்டவர் பற்றி சொன்னேன், ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பேரொழி. ஒரு 5 நம்ம சொன்ன டைமுக்கு 5 லேட்டாக போனால் என்ன சார் அப்படின்னு வாப்பில். இந்த தனித்தால் ஆத்தும ஆதாயத்தில் நம்முடைய டிகினிட்டி நம்முடைய ஸ்டேட்டஸ் எல்லாத்தையும் மறந்து கொஞ்சம் இறங்கி செய்ய வேண்டியிருக்கும். அந்த மாணவன் இன்னைக்கு குடும்பமாக ஆண்டவருக்காக சாட்சியாக ஊழியங்களை செய்து கொண்டிருக்கின்றார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தனித்தால் ஆத்தும ஆதாயம் வந்து ஸ்பெசிஃபிக்காக அவருடைய நீடை மீட் பண்ணும். நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறப்ப என்னப்பா தலைவலிக்குது ஃபீவர் அப்படியான்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸில் கையை விட்டு மெடிசன்ஸ் எடுத்து கொடுத்தா எப்படி இருக்கும்? இல்லை தலைவலிக்கு தான் அதுக்கு ஒரு மெடிசன், ஃபீவரா கோல்டா? தனித்தால் ஆத்தும ஆதாயம், நீங்கள் திடீர்னு ஒரு பொதுவான கூட்டத்துக்கு ஒருத்தரை கூட்டு வந்தால் அது கஷ்டம். ஆனால் ஒரு தனி நபரை பார்த்து அவருடைய பிரச்சனையோடு கூட இருக்கும்போது அவருக்கு ஆலோசனை சொல்லி ஆண்டவருக்குள்ளே ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம் நடத்தலாம். ஒரு நாள் நான் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணியிருப்பேன், பயங்கர டயர்டு, நான் கண்ணை மூடிட்டு இருக்கிற அளவுக்கு டயர்டு. பக்கத்தில் உள்ளவர் ஒருத்தர் பேசிக்கிட்டே வந்தார்.
என்ன அப்படி டிஸ்டர்ப் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் எரிச்சலோட அப்படி பார்த்தேன். சார் நான் பணம் கொடுத்தேன், வேலைக்காக கலெக்டர் ஆஃபீஸ் போயிட்டு வரேன், இங்கே கலெக்டர்கிட்ட மனு கொடுத்தேன். அவர் பேசிக்கிட்டே பல பிரச்சனைங்க, கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை, வேலை கிடைக்கல, வயசாயிடுச்சு, வியாதி. ஆண்ட பரிசுத்தா அவர்கிட்ட பேசுறாரு, எப்பா இவனுக்கு சொல்லண்டா, இவ்வளவு பிரச்சனையோட உன் பக்கத்தில் உட்காந்துட்டு புலம்பிக்கிட்டு வர்றாரு. நான் சொல்ல ஆரம்பித்தேன், ஐயா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மச்சான், இதை கொஞ்சம் படிங்க, இதை கொஞ்சம் படிங்க, அதை படிங்கன்ட்டு அவர் பேசிக்கிட்டே வர்றாரு. இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்ய முடியும், உங்க எல்லா பிரச்சனைக்கும் கேள்விக்கும் கிறிஸ்துவே பதில் என்று சொல்லி அவருக்கு சொன்னேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆற்று தனி நபர்களை நம்ம சந்தித்து ஆதாயப்படுத்தும் போது அதனுடைய ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமா இருக்கும். டிஎல் மூடியை பற்றி உங்க எல்லாருக்கும் தெரியும், அவர் சண்டே கிளாஸ் போகும்போது அவருக்கு சொன்ன வசனங்கள்லாம் புரியல, துக்கத்தோடு போயிட்டார். அடுத்த நாள் அந்த சண்டே கிளாஸ் டீச்சர் எட்வர்ட் கிம்பல்ஸ் அந்த ஷூ ஷாப்புக்கு போய், செருப்பு கடைக்கு போய் அந்த அந்த சின்ன பையனை, வாலிபனை பார்த்து அவனோடு கூட சுவிசேஷத்தை பிரசங்கித்து அவனோடு ஜெபித்து அவனை ஆதாயப்படுத்தினதுனால டிஎல் மூடி இந்த உலகத்திற்கு கிடைத்தார், சண்டே ஸ்கூல் டீச்சர். இன்னைக்கு நம்ம செய்வோமா, நம்ம செய்யற பிரசங்கம் புரியாம முழிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கிற ஒரு நபரை அடுத்த நாள் விசிட் பண்ணி ஆதாயப்படுத்துவோமா? டிஎல் மூடி வேணும்னா அப்படி செய்யணுங்க. டாக்டர் பில்லி கிரஹாம் புளோரிடால நடந்த மீட்டிங்க்கு அங்க மொர்தெகாய் ஹாமா அழைச்சிட்டு வர்றார். ரெண்டு கண்டங்களை அசைத்த மனிதன், அந்த மனிதனை சந்தித்தது ஒரு சாதாரண ஒரு நபர். பிளஸோக்கு வாங்க, என்னை அழைத்து வந்தார்கள். பிளஸோக்கு பணம் இல்லையா, பரவாயில்ல தம்பி வா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் பஸ்ல உட்கார்ந்துருக்கிறப்போ பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கேன், எனக்கு முன்னாடி ஒரு வாலிபன், அவன் சீட்டு ஃப்ரீயா இருந்துச்சு, அவன் பக்கத்துல போய் இந்த அப்படின்னு கொடுத்தேன், வாங்கி சாப்பிட்டான். பேச ஆரம்பிச்சோம், நான் ஒரு பிரேயர்ஸல் நடத்துறதுக்காக போனேன், அவன் வீடு இன்னும் தாண்டி போகணும், நான் இறங்க வேண்டிய இடத்துல அந்த தம்பியை இறக்கிட்டேன், பிரேயர்ஸலுக்கு அழைச்சிட்டு போனேன், தொடர்ந்து ஃபாலோ பண்ணி அந்த பிரேயர்ஸலுக்கு லீடர் ஆனாரு. நான் பிகாம் படித்தேன், அவர் பிஎஸ்சி படித்தார், எம்எஸ்சி முடிச்சுட்டு ரெண்டு முறை பிஎட்க்கு என்ட்ரன்ஸ் ட்ரை பண்ணாப்புல, பிஎட் கிடைக்கல. என்ன பிரதர் பிஎட் கிடைக்கல, நான் எம்எட் முடிச்சுட்டு இருக்கேன், பிஎட் பண்ணி என்ன பண்ண போறீங்க, மிஷினரியா போங்களேன் அப்படின்னு. அவ்வளோதாங்க, இன்னைக்கு 17 வருஷம் கர்நாடகாவில் மிஷினரியாக இருக்கிறார், நம்ம மத்தியில் இருக்கிறார் அருமையான சகோதரன் ஜான் மில்டன். தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி தனி நபர்களை சந்தித்து ஆதாயப்படுத்தும்படிதான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். வீட்டுக்கு ஒரு சகோதரர் வந்தார், பிளஸிங் மேகசின் இருந்துச்சு, ஓ பிளஸிங்க தெரியுமான்னு கேட்டாரு. ஆமா உங்களுக்கு தெரியுமா, தஞ்சாவூர்னு ஆரம்பிச்சார். டப்பாவி தஞ்சாவூர் பிளஸ் அட்டன் பண்ணிட்டு அப்படி சைலண்டா இருக்கீங்க அப்படின்னு அவரை நம்முடைய இயக்கத்தோடு கூட இணைத்து விட்டோம். அவர் திரும்ப ரிவைவ் ஆனாரு. அவர் வசிக்கின்ற பகுதியில ஊழியத்திற்கு காணிக்க அநேக ஜபக்குழுக்கள், ஹாலோ முகாமுக்கு அவர் ஏரியால இருந்து ஒரு பஸ்ல ஆட்கள் அழைச்சிட்டு வந்தார். நம்ம செய்கின்ற சாதாரண ஊழியத்திற்கு அபரிதமான விளைவுகளை தேவன் தருவார். இந்த ஊழியத்தை செய்யும்போது முதலாவது நீங்கள் செபிக்கணும், அவர்களோடு கூட ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் டெவலப் பண்ணும், ஸ்டார்ட் பண்ணும்போது கூட நீங்கள் பர்சனலாக ஆண்டவர் கேட்குறாரு, எப்போ தண்ணி கொடு அப்படின்னு கேட்குறாரு. பிலிப்பு போய் கேட்குறப்ப, நீ வாசிக்கிற உனக்கு புரியுதா, இப்படி தான் ஆரம்பிக்கணும். ஒரு ஸ்டூடெண்ட்டை பார்த்தா என்ன படிக்கிறீங்க, ஒர்க் பண்ணுறேன் பார்த்தா எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, நமக்கா பேச தெரியாது, அப்படி கேஷுவலாக நம்ம ஸ்டார்ட் பண்ணும். ஸ்டார்ட் பண்ணி சுவிசேஷத்தை அவர்கள் அறிவிக்க, சுவிசேஷம் பிரசங்கப்படுவதே இல்லைங்க. உனக்கு சுகம் தருவார், சுகம் தருவார் என்பது சுவிசேஷம் அல்ல. சுவிசேஷம் நம்முடைய இயக்கத்திற்கு பூரண வாலிப சொல்லுங்க, ஃபுல் காஸ்பல், ஃபுல் காஸ்பல், யங் மேன் யங் விமன் அசோசியேஷன், ஃபுல் காஸ்பல். நீ பாவி, நீ செய்யற பாவத்திற்கு நியாய தீர்ப்பு உண்டு, நீ ரட்சிக்கப்படணும், நீ மனம் திரும்பு, உனக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார், அவர் திரும்ப வருகிறார், அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு உன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடு. எல்லாத்துக்கும் வசனம் இருக்கு, நமக்கு நேரம் இல்லை. சுவிசேஷத்தை சொல்லுங்க, நம்முடைய இயக்கத்தை அறிமுகப்படுத்தாதீங்க, ஊழியக்காரர்களை அறிமுகப்படுத்தாதீங்க, உங்களுடைய திருச்சபையை அறிமுகப்படுத்தாதீங்க, கிறிஸ்துவை அறிமுகப்படுத்துங்க. சுவிசேஷம், முழு சுவிசேஷத்தை சொல்லுங்க. நீ ஒரு பாவி, உன் பாவத்துக்கு தண்டனை இருக்கு, அந்த தண்டனையிலேருந்து வெளியில வர்றதுக்கு தான் இயேசு சிலுவையில் அறையப்பட்டார்ன்னு சொல்லி பூரண சுவிசேஷம், ஃபுல் காஸ்பல் சொல்லுங்க. அவங்கள கமிட்மெண்ட்குள்ள நடந்துங்க, முடிஞ்சா அவங்களுக்கு நம்பர் வாங்குங்க. என் மொபைலில் பார்த்தீங்க அப்படின்னா பேரு ரோடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 நம்பர் இருக்கு. ரோட்ல சந்தித்து அவர்களை ஆண்டவர் பற்றி சொன்னார். பஸ் ட்ரெயின், அவர் பேரை போட்டு பஸ் ட்ரெயின் ரோடு இதை மாதிரி நான் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தனித்தால் ஆத்தும ஆதாயத்தை நாம் அவங்களுக்கு முடிஞ்சா நம்ம என்ன பண்ணுவோம்,
ப்ரேயர் பண்ணி தொடர்ந்து அவங்களை என்ன பண்ணும், ஃபாலோ பண்ணும். ஏதோ சுவிசேஷத்தை சொல்லி விட்டு விடாமல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணும். என்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னா, கூடுமான வரை ஆப்போசிட் செக்ஸ்ட நம்ம வந்து வேத வசனத்தை அதாவது ஆதாயப்படுத்த முயற்சிக்க வேண்டாம். என்னால சொல்ல முடியும், இதுவரை எந்த ஒரு கேர்ளுக்கும் நான் சுவிசேஷம் சொன்னதே இல்லை. அதை நம்முடைய சகோதரிகள் பார்த்துக்கொள்வாங்க. ஆண்கள் ஆண்களையும் பெண்கள் பெண்களையும் பார்த்து சுவிசேஷம் சொல்லலாம். நேரடியாக சுவிசேஷம் சொல்லலாம். இயேசு உன்னை நேசிக்கிறார், நீ இயேசு ஏற்றுக்கொள்ளனாக்க நீ நரகத்துக்கு போயிருவ அப்படின்னு சொல்லக்கூடாது. அவங்களுடைய விசுவாசத்தை அவங்களுடைய ஃபெய்த்தை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. நீ வணங்குறது கல் மண் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. அதே போல உங்களுடைய பாவத்தை நீங்க ரொம்ப எலாபரேட்டா சொல்லக்கூடாது. நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, காலேஜுக்கு கட்டடிப்பேன், எப்படி கட்டடிப்பேன் தெரியுமா, சினிமாவுக்கு எப்படி போவேன் தெரியுமா, காசு எனக்கு எப்படி கிடைக்கும் தெரியுமா, தண்ணி எப்படி அடி. ஸோ அவனுக்கு வந்து நம்முடைய வாழ்க்கையை, நான் பாவியா இருந்தேன், ஆண்டவர் என்னை ரட்சித்தா, நான் இப்போ இப்படி இருக்கிறேன். ஷார்ட்டா சொல்லணும். உங்களுடைய பழைய வாழ்க்கையை பற்றி நீங்க ரொம்ப நீங்க கதவு விட வேண்டாம். அது மாத்திரமல்ல அவங்களோட கூட ஆர்கியூ பண்ணக்கூடாது. ஜென்டலாக சுவிசேஷம் சொல்லணும். அக்செப்ட் பண்ணாங்கன்னா சொல்லணும், இல்லை அப்படின்னு சொன்னால் விட்டுருணும். அந்த சுவிசேஷத்தை சொல்லும்போது தேவன் வேதவசனம் சொல்கிறது, நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துகிறவர்கள் ஞானவான்கள். நம்ம பார்க்கின்ற எதுவும் நம்ம கூட வராதுங்க. பேங்க் பேலன்ஸ், வீட்டில் தொடச்சி தொடச்சி வைக்கிற எந்த பொருள், லாக்கரில் இருக்கிற எந்த பொருளாக இருக்கட்டும், நம்ம கிட்ட இருக்கிற எதுவுமே ஒரு பெண்ணு கூட நம்ம எடுத்துட்டு போக முடியாது. ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துகிறவர்கள் ஞானவான்கள். அவர் ஆகாய மண்டலத்தில் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் பிரகாசிக்கின்ற நட்சத்திரங்களைப் போல இருப்பார்கள். ஆண்டவர் நம்மளை அக்னாலேஜ் பண்ணுவார். மனுஷனுக்கு முன்பாக என்னை அறிக்கையை இடுகிறவனை பிதாவுக்கு முன்பாக ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, அறிக்கையிடுவார். அது மாத்திரமல்ல, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்டை இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே வித்தின் அ வீக் அல்லது வித்தின் த மந்த் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எல்லார் கையிலையும் வந்துடுது. ஒரு சின்ன ப்ராடக்ட், எந்த ப்ராடக்டை இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் இமீடியட்டாக இந்தியாவில் உள்ள எல்லா நபர் கையிலும் வந்துடுது. ஆனால் 2000 ஆண்டுகள் ஆகும். மிஷினரிங்க 200 வருஷத்துக்கு மேலே இங்கே வந்து ஊழியம் செய்தும் கிறிஸ்துவை அறியாத அநேகர் இருக்கிறார்கள். ஜார்ஜ் முல்லர் இங்கிலாந்துலேருந்து அவர் ஊழியத்திற்கு புறப்பட்டு வந்தார். டாக்டர் ஐடாஸ்கர் யூஎஸ்லேருந்து வெள்ளூருக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் ஆரம்பித்தாங்க. ரிச்சர்ட் உம்ராட் ருமேனியாவிலேருந்து ரஷ்யாவுக்கு 14 இயர்ஸ் ஜெயிலில் இருந்தாருங்க ஆண்டவருக்காக. ஹட்சன் டெய்லர் இங்கிலாந்துலேருந்து சைனாவுக்கு புறப்பட்டு போனார். வில்லியம் கேரி இங்கிலாந்து நம்முடைய தேசத்திற்கு வந்து 40 அதிகமான லாங்குவேஜை படித்து நமக்கு வேத புத்தகத்தை கொடுத்திருக்கின்றார். கிரஹாம் ஸ்டெய்ன்ஸ் ஆஸ்திரேலியாவிலேருந்து இன்னைக்கு இந்தியாவுக்கு வந்து தன்னுடைய 2 பிள்ளைகளோடு கூட மண்ணோடு மண்ணாக சாம்பலாக ஆகிவிட்டார். அருமையான தேவடைய பிள்ளைகளே, அருமையான வாலிபர்களே, 4 இயர்ஸ் உங்க கூட படிக்கிற உன்னுடைய கிளாஸ்மேட்டுக்கு, உங்க ரிலேட்டிவ்க்கு, உங்க நெய்பருக்கு இன்னொரு மிஷினரி வருவதற்கு காத்திருக்க போகின்றீர்களா, அல்லது இந்த நற்செய்தியை சொல்ல போகின்றீர்களா? இன்னொரு கிரகாம் ஸ்டெய்ன்ஸ் வந்து மறிக்க வேண்டுமா? உங்க ஊர்ல உள்ளவங்களுக்கு கிறிஸ்துவை அறிவிப்பதற்கு ஒரு வசனத்தை வாசித்து நாம் செபிக்கலாம். அப்போஸ்தலர் 4:12 வசனம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 4:12, அவராலே என்று வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளும் அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார். இயேசு கிறிஸ்துவை தவிர வேற வழியே இல்லைங்க. நம்முடைய தேசம் சந்திக்கப்படுவதற்கு, நம்முடைய ஜனம் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கின்றார் அதே புத்தகத்திலே 21:13 வசனத்திலே, அங்க போகாதீங்க, உங்களுக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லி அப்போஸ்தலர்கள் எல்லாம் சொல்லும் போது எல்லாரும் எடுத்து வாசிப்போம், அதோடு கூட நாம் செபிப்போம். அப்போஸ்தலர் 21:13 வசனம் கடைசியாக இந்த வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 21:3, இயேசுவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல மரிப்பதற்கும் ஆயத்தம். எழுப்புதல் என்றால் இதுதான். கிறிஸ்துவிற்காக, கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்காக நான் கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல மரிப்பதற்கும் ஆயத்தம். நாம் யாவரும் கண்களை மூடுவோம். இருக்கிற இடத்திலே கண்களை மூடுவோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எத்தனை ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நிறைய டீச்சிங்,
எழுப்புதலை பற்றி நீங்க என்ன செய்ய போறீங்க? ஆண்டவருக்கு உங்களுடைய ரெஸ்பான்ஸ் என்ன? இத்தனை செய்திகள் தமிழகத்தில், ஏன் இந்தியாவில் இப்படிப்பட்ட செய்திகளை நீங்க எங்க போனாலும் கேட்க முடியாது. வேத வசனங்கள், தேவனுடைய கரம் அப்படியாக வந்திருக்கிறது. இத்தனை செய்திகள், எழுப்புதல் செய்திகளை கேட்டு வழக்கம் போல உங்களுடைய வாழ்க்கையை நடத்தப் போகின்றீர்களா, அல்லது இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தப் போகின்றீர்களா? மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த காலவிடைக்காய் நன்றியோடும் ஸ்தோத்திருக்கின்றேன் ஆண்டவரே. இந்த தனித்தால் ஆத்தும ஆதாயத்திலே உமக்காக நான் செயல்படுவேன் ஆண்டவரே. என்னுடைய சத்த கிரியைகளை விட்டு எழுப்புதல் அடைந்து இந்த சுவிசேஷ பணியை, இந்த தனித்தால் ஆத்தும ஆதாய ஊழியத்தை நான் செய்வேன் என்று சொல்லி எழுந்து நிற்கின்ற இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நீங்க எடுத்து பயன்படுத்துங்க. சகல துதி கன மகிமை ஆவச்சுமைக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவ ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்ம எல்லாரும் உட்காரலாம்.